ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் தொக்குங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ பிரான் வாங்கியிருக்கோம். அது நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் அதில் இருக்கிற ஸ்மெல்லு இதெல்லாம் போகும். அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிங்க. நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 பச்சை மிளகாய் வெட்டி இதில் சேர்த்துக்கிங்க. அடுத்தது 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கிங்க. வெங்காயம் நல்லா புன்னீரமாக வரைக்கும் நல்லா வதக்கிங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கிங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போன வட்டிக்கு இது கூட 1 தக்காளி சேர்த்துக்கிங்க. இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை பருவ வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கிங்க. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சு இறால் இதில் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்து நல்லா அதிலே பிரட்டி விடுங்க. அப்போ தான் மசாலா வந்து இறால்குள்ளே நல்லா ஏறும். இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இறால் முழுகளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிங்க. உங்களுக்கு நல்ல குழம்பாட்டம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிங்க. இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இறாலே தண்ணியை கொஞ்சம் விடும். பாருங்கள், இப்போ இறால் வந்து தண்ணி நல்லா விட்டுருச்சு. இப்போ நம்ம உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணாலும் நீங்கள் மிளகுத்தூள் போட்டு இறக்கிக்கலாம். இப்போ நம்ம தொக்காட்டை செய்ய போனாலும் இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆன வாட்டிக்கு இது கூட மிளகுத்தூள் சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் விட்டு நம்ம இறால் தூக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான இறால் தூக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு.
இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படினு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லோகு கிச்சன். அறுசுவை இது தனி சுவை. மறந்துடாமல் இந்த லோகு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.